Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு நியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து யார் வீட்லலாம் நியூ பார்ன் பேபிஸ் இருக்கோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம யார் வீட்டுக்குலாம் இப்ப புதுசா ஒரு நியூ பார்ன் பேபி வர போதோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி இந்த மூணு ஷெல்ஃப் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு நியூ பார்ன் பேபிக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ரேக்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளை கன்வெர்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்குன்னு தனி ரேக் கிடைக்குது. அந்த ரேக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டிலலாம் நியூ பார்ன் பேபிஸ் கிடையாது, அதனால நான் வந்து நியூ ரேக்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணல. இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் வந்து 3 racks இருக்கிற மாதிரி ஒரு பீரோ, அதாவது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேக்ஸில் வந்து ஒரு நியூ பார்ன் பேபிக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் வைக்க போகிறேன். இந்த எல்லா திங்ஸும் உங்கள் வீட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கட்டாயமாக போயிட்டு கடையில் வாங்கிடுங்க. ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நியூ பார்ன் பேபிக்கு ரொம்பவே அவசியமானது. ஃபஸ்ட்டு வந்து அந்த நியூ பார்ன் சைல்டை தொடர்த்துக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து ஹேண்ட் சானிடைசர். நல்ல சுத்தமான கைகளோடு தான் குழந்தைங்களை தொடணும்னு சொன்னாங்க, அதனால் இந்த ஹேண்ட் சானிடைசர் இங்கே வைக்கிறேன். அடுத்தது அந்த சைல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, பவுடர், மசாஜிங் ஆயில் அது எல்லாத்தையுமே இங்கே லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். குழந்தையோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிற பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவும் ஜான்சன்ஸ் பேபியும் தான். இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் அந்த சைல்டோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாது. ஹிமாலயா விட ஜான்சன்ஸ் பேபி இன்னும் கொஞ்சம் நல்லது. அதனால் கண்ட பிராண்டில் இருக்கிற குழந்தைங்களோட திங்ஸ்லாம் வாங்காதீங்க. ஓன்லி ஹிமாலயா அண்ட் ஜான்சன்ஸ் பேபி, இல்லைனா இந்த வேறு ஏதாவது நல்ல ப்ராடக்ட் இருந்ததுன்னா அது மட்டும் வாங்குங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியாமல் போகிறது வந்து ரொம்பவே ஒரு சகஜமான விஷயம். ஒரு குழந்தைக்கு சளி பிடிக்கிறது ரொம்பவே சகஜமான விஷயம். விக்ஸ் பேபி ரப் அப்படிங்கிறது வந்து நம்மள பெரியவங்க யூஸ் பண்ணுற நார்மல் விக்ஸ் மாதிரி ரொம்ப ஜில்லுன்னெலாம் இருக்காது. குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வந்து போட்டால் வந்து நல்லாயிருக்குமோ அந்த திங்ஸ் எல்லாம் இதில் போட்டிருப்பாங்க. அதனால் சளி பிடிச்சதுன்னா டக்கு இதை எடுத்து தடவி விட்டால் கொஞ்சம் இதமாக இருக்கும். அப்புறம் தெர்மாமீட்டருங்கிறது ரொம்பவே அவசியமானது. ஏன்னா குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்ததுன்னா என்ன டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து டெட்டால். டெட்டால் வச்சு தான் நம்ம குழந்தைங்களோட துணியெல்லாம் துவைக்கணும். வாஷிங் மிஷின்குள்ளே அப்படியே இந்த குழந்தைங்களோட துணி அப்படியே போ நம்மளோட துணிக்குள்ளே சேர்த்து போட்டோன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெட்டால் தண்ணியில் ஊற வச்சுட்டு குழந்தையோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து டெட்டால் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா இந்த டெட்டால் சோப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணினோன்னா அந்த குழந்தையோட ஸ்கின்க்கு வந்து எந்த டேமேஜும் வராது, நல்லா துணி தோஞ்ச மாதிரியும் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க ட்ரெஸ்ஸில் நிறையா பாத்ரூம்லாம் போயிடுவாங்க, அதனால வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை நம்ம டெட்டால் தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டெட்டால் சோப்பை வச்சு டெட்டாலோ இல்லை லைஃப் பாய் சோப்பையோ வச்சு நல்லா அலசிட்டு அப்புறம் தான் அதை யூஸ் பண்ணணும். அடுத்தது இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. எல்லோரும் நினைப்பீங்க எதுக்கு வந்து ஒரு சாக்ஸை மட்டும் இங்கே வைக்கணும் அப்படின்னு. அது எதுக்குன்னா நம்ம நார்மலாக நம்மளோட ட்ரெஸ்ஸு துணி சாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரெஸ்ஸிங் ஷெல்ஃப்குள்ளே தான் வைப்போம். ஆனால் வந்து எக்ஸ்ட்ராவாக எமர்ஜென்சியாக வேணும்னா அந்த குழந்தையோட அழுகு சத்தத்தை தாங்கிக்கவே முடியாது. டக்குன்னு எமர்ஜென்சிக்கு வந்து எடுக்கணும்னா இந்த ஷெல்ஃபை திறந்தால் ஒரு பேர் ஆஃப் சாக்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே ரெண்டு இருக்குது, இதை நம்ம எடுத்து போட்டு விட்டுடலாம். அதே மாதிரி தான் இதுக்கும். நான் நடுராத்திரியில் ஏதாவது வந்து கக்கிட்டாங்கன்னா இங்கே வந்து குட்டி கிளாத்து இது வந்து ஷெல்ஃப்குள்ளே இருக்கிறத ஒன்று ஒன்றா தேடி எடுத்துருந்தால் டைம் ஆகிடும். அதனால் ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ராவாக இங்கே நம்ம இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் நம்ம டக்குன்னு வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸை நடுராத்திரியில் நினச்சிட்டாங்கன்னா நமக்கு நடுராத்திரி தூக்கம் வந்து கெட்டு போயிருக்கும். அதே டைமில் வந்து குழந்தையோட ட்ரெஸ்ஸை மாட்டிகிட்டு இருக்க முடியாது. அதுக்காக வந்து ஒரு டீஷர்ட் அண்ட் ஒரு பேண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வைக்கிறேன். இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் உள்ளெல்லாம் போய் தேடிட்டு இருக்க தேவையில்லை. இங்கே நீங்கள் வந்து ஒரு 2 sets ஆஃப் ட்ரெஸ் வச்சா போதும், நிறையா ட்ரெஸ் எல்லாம் விற்க தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நெக்ஸ்ட் ரேக்கில் நான் வந்து ஒரு மினி டஸ்ட்பின் வச்சுருக்கேன். இந்த மினி டஸ்ட்பின்
பெயின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு துணி யூஸ் பண்ணுறோம், அந்த துணி ரொம்ப அழுக்காயிடுச்சு, டக்குன்னு போயிட்டு அந்த டஸ்ட்பினில் போகணுன்னா நடந்து போயிலாம் டஸ்ட்பினில் போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால ஒரு குட்டி டஸ்ட்பின் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம தேவையில்லாத திங்ஸ், குட்டி குட்டி திங்ஸ் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து இந்த குப்பை திங்ஸை போயிட்டு நம்மளோட நார்மல் டஸ்ட்பினில் போயிட்டு கொட்டிடலாம். சின்ன டஸ்ட்பின் வந்து நம்ம எந்த இடத்துக்கெலாம் வெளியில் எங்கேயாவது போனோம்னா கூட எடுத்துகிட்டு போகலாம். ஏதாவது பேப்பர் குப்பை இல்லைனா தீந்து போன விக்ஸ் டப்பாவெல்லாம் தூக்கி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது ஃபுல்லாக நீங்கள் ரொப்பக்கூடாது. கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு நார்மல் டஸ்ட்பினில் கொட்டிடணும். நைட் டைமில் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி, ஏன்னா மார்னிங் டைமில் நம்ம வந்து நார்மல் டஸ்ட்பின்குள்ளேயே போட்டுக்கலாம். அதனால் கண்டிப்பாக யாராவது இன்னும் குட்டி டஸ்ட்பின் வாங்கலன்னா வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து அந்த சைல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்க்கு வந்து பேக்கெட் பிரிக்கிறோம், பால் பேக்கெட் பிரிக்கிறோம், அப்புறம் வந்து அதை மூடி வைக்கணும், நடந்து போய் மூடி வைக்கணும் அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் வச்சுருந்தோன்னா, இந்த டப்பாக்குள்ளே போட்டு ரப்பர் பேண்ட் வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து அப்படியே சுலபமாக இருக்கும். அடுத்தது பேபி ஒய்ப்ஸ். பேபி ஒய்ப்ஸுங்கிறது ரொம்பவே மஸ்டான திங்கு. குழந்தைங்க வந்து பெட்டில் ஏதாவது சூச்சு போயிட்டாங்கன்னா, இல்லை தரையில் ஏதாவது சூச்சு போயிட்டாங்கன்னா அதை துடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு தனியும் துணியை நினச்சி வந்து துடைச்சிட்ருக்க தேவையில்லை, பேபி ஒய்ப்ஸ் வச்சே துடைச்சி விடலாம். சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு ஃபீவராக இருந்ததுன்னா அவங்கள குளிப்பாட்டி விட முடியாது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பேபி ஒய்ப்ஸ் வச்சு உடம்பு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு துடைச்சி விட்டோன்னா குழந்தைங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக நான் வந்து பேபி ஒய்ப்ஸ் வந்து வைக்க போகிறேன், பேபி ஒய்ப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சைல்டோட எக்ஸ்ட்ரா டவல் வைக்கிறேன், ஏன்னா நடுராத்திரியில் வந்து உடம்பு துடைச்சி விடணுன்னா. இது நம்ம நைட் டைமில் ஏதாவது சரியில்லை கூட்டி விடுறோன்னா அதுக்காக ஒரு டப்பா வந்து, நிறைய டப்பா வந்து கிச்சனுக்குள்ளே வச்சுருப்போம், ஒரு டப்பா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து குழந்தைங்க ரேக்கில் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா டப்பா வந்து ஸ்பூன் மற்றும் மூடியோட வைக்கிறேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ரேக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து எமர்ஜென்சி நீட்ஸுக்கு தேவையான பொருள் தான் இருக்குது. இதையும் தவிர நம்ம நிறைய பொருள்ஸ் வச்சுருப்போம், அது எல்லாத்தையுமேலாம் இதில் வைக்க தேவையில்லை. இப்போ ஒய்ப்ஸ்னால் நம்ம ரெண்டு ஒய்ப்ஸ் வாங்கி வச்சுருப்போம், ஒரு ஒய்ப்ஸ் மட்டும்தான் இங்கே வைப்பேன், மற்ற ஒய்ப்ஸ்லாம் வேறு எங்கேயாவது இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நடுராத்திரியில் திடீர்னு வந்து குளிரிடுச்சுன்னா நம்ம ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது நம்மளோட ரேக்கில். அதுக்காக நான் வந்து ஒரு குல்லா வந்து இங்கே வைக்கிறேன். ஆல்ரெடி சாக்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன், குல்லா வந்து நல்லா மடித்து இங்கே வைக்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர், குல்லாவும் ஸ்வெட்டரும் மட்டும் வைக்கிறேன் திடீர்னு குளிரிடுச்சுன்னா போகிறதுக்கு. இப்போ அடுத்தது நடுராத்திரியில் திடீர்னு வந்து நமக்கு ரப்பர் ஷீட் வேணும்னா, நான் வந்து ரப்பர் ஷீட்டை வந்து இங்கே இப்படி வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் நியூ பார்ன் பேபிஸ் இல்லாததுனால என்கிட்ட ஃபீடிங் பாட்டில்லாம் இல்லை, ஃபீடிங் பாட்டில் இல்லைங்கிறதுனால நான் இந்த ரேக்கில் வந்து அதை அரேஞ்ச் பண்ண முடியல. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு நியூ பார்ன் பேபி இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஃபீடிங் பாட்டில், அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பால் பவுடர் நேனு அந்த மாதிரி பால் பவுடர் எக்ஸ்ட்ராவாக வந்து வச்சுக்கோங்க. நடுராத்திரியில் வேணும்னா கலந்து கொடுத்துக்கலாம் ஃபீடிங் பாட்டிலில். அடுத்தது எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைலாம் இல்லைங்கிறதுனால டயப்பர்ஸும் இல்லை, மம்மி பக்கோ பேண்ட்ஸுன்னு சொல்லுவோம், அந்த மம்மி பக்கோ பேண்ட்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலு வச்சுக்கணும். நைட் வந்து நிறைய தடவை சூச்சு போய் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதை போட்டு விட்டுட்டு தூங்க வச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒன் டைம் காட்டுறேன். இங்கே வந்து ஹேண்ட் சானிடைசர், இங்கே வந்து குழந்தையோட ஷாம்பூ பவுடர் சோப்பு, இங்கே வந்து தெர்மாமீட்டரும் பேவிக்ஸ் பேபி ரப்பும், இங்கே குழந்தையோட துணி துவைக்கக்கூடிய லைஃப் பாய் டெட்டால் சோப்பும் டெட்டாலும் இந்த டெட்டால் லிக்விடும், இங்கே வந்து ஒரு பேர் ஆஃப் சாக்ஸு, ஒரு பேர் ஆஃப் துணி, அப்புறம் வந்து ஒரு பேர் ஆஃப் ஷர்ட்டு, இது வந்து ஒரு பேர் ஆஃப் பிப்பு, இந்த பிப்பு கட்டுவோம்ல சாப்பிடும் போது அந்த பிப்பு, அப்புறம் வந்து இங்கே ஸ்மால் டஸ்ட்பின் தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டுக்கிறதுக்கு, இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரப்பர் பேண்டு, இங்கே பேபி ஒய்ப்ஸு, இது வந்து குழந்தையோட டவல், இங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாத்திரம் இந்த செரியலாக கலக்கிறதுக்கான பாத்திரம் வித் ஸ்பூன் வச்சுருக்கேன். இங்கே வந்து திடீர்னு நடுராத்திரி குளிர் அடிச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு குல்லாவும் ஸ்வெட்டரும் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து சூச்சு போயிட்டாங்கன்னா குழந்தைங்கள வந்து எப்பயுமே நைட் வந்து ரப்பர் ஷீட் மேலே படுக்க வைங்க. இப்போ நம்ம அவங்க பெட்டை வந்து ஈரம் பண்ணிட்டாங்கன்னா ரப்பர் ஷீட்டு தான் எப்படி ஈரம் பண்ணுவாங்க, அதை அப்படியே துவைக்க போட்டுடலாம். அதனால் எப்பயுமே ரப்பர் ஷீட்டில் படுக்க வைங்க, படுக்க வச்சிங்கன்னா. நீங்கள் உங்கள் வீட்டில் நியூ பார்ன் பேபி இருக்குன்னா கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டில்ஸ் வந்து ஒரு சிலது வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு ரேக் வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.